என் பேர் ஸ்ரீஜனனி. இப்போ எஸ்பிஐ கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். அப்பா வந்து கிளர்க்காக இருக்காங்க பேங்க்கில், அம்மா வந்து ஸ்டெனோடைபிஸ்டாக இருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு ஒரு ட்வின் பிரதர், அவன் வந்து ஹெச்டிஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாமுக்குன்னு படிக்க மாட்டேன் நார்மலி, எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமில் நம்ம ஃபெயிலியர் ஆகிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஏன் ஃபெயிலியர் ஆகிருக்கும், எதனா ஒரு எக்ஸாம் எழுதுனோன்னா நம்ம கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் சரி அந்த எக்ஸாம் வந்து நமக்கு எதனா ஒரு விஷயத்தை கற்றுத்தரும். அது என்ன கற்றுத்தரும்னு தான் நான் யோசிப்பேன். கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் சரி அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அடுத்த எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணும். எது ஸ்ட்ராங் எது வீக்குன்னு இல்லை, நார்மலி கரண்ட் அஃபேர்ஸ் தான் எல்லாருக்குமே மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படித்தா அதில் தான் ஈஸியாக நம்ம மார்க் வாங்க முடியும். மற்ற எல்லா செக்ஷன்லேயும் எல்லோரும் நார்மலி உங்களோட 1 mark 2 marks தான் இன்க்ரீஸாக இருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மார்க்கும் வாங்க முடியும். ஆன் அன் ஆவரேஜ் 6 hours கண்டிப்பாக டெய்லி, இன்றைக்கி எக்ஸாம் இருக்கோ இல்லையோ டெய்லி காலையில் ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போட்டுருவேன். ப்ரிலிம்ஸ் இருக்கோ மெயின்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடுவோம். இப்போ ப்ரிலிம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வேணால் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 1 hour மார்க் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 1 hour இல்லை 1.5 hour ரிவ்யூ பார்க்கணும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறதும் அவங்க போட்டிருக்கிறதும் ஒரே சம் தான். ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் அவங்க போட்டிருக்க மெத்தட் படி பார்த்தா ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சில செகண்ட்ஸ் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஹை கட் ஆஃப்ஸ்னால. நார்மலாக டெய்லி ஒரு ரொட்டீன் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம். மார்னிங் வரோம், படிக்கிறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறது டோட்டலாக அப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அப்புறமா அவாய்ட் பண்ணிட்டு இப்போ எதனா வீடியோஸ் பார்க்கணும் இல்லை திடீர்னு இதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்குறது இல்லை மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்குறது அந்த மாதிரி பார்த்து நமக்கு வேறு எதுலேயும் டைவெர்ட் ஆகாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க PDF. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துட்டு இது உண்மையான PDF-ஆன்னு வேறு தெரில, நிறைய ஃபேக் PDFs-லாம் வருதுன்றதுனால அப்புறம் திரும்ப 2-3 times வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துட்டு அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். வீட்டில் தான் இருந்தேன் பட் அம்மா அப்பா 2 பேரும் வீட்டில் இல்லை. ஃபோன் பண்ணி சொன்னேன், 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. லேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக ஏன்னா நான் ஃபுல் டே லேபில் தான் இருப்பேன். இன்னொன்று மெயினாக நியூஸ் பேப்பர், டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பரோடு தான் ஆரம்பிக்கும். நியூஸ் பேப்பரும் லேபும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் எல்லா இடத்துலையும்லாம் ஹிந்து நியூஸ் பேப்பர் தராங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரேஸில் தரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக சூப்பர் பேட்ச், சர்க்கிள்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம் பட் சூப்பர் பேட்ச் தான். ப்ரிலிம்ஸ் அதெல்லாம் வந்து சர்க்கிளில் கற்றுக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம், பட் மெயின்ஸுக்கு இதெல்லாம் படிக்கணுமா இன்னும் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது மெயினாக சூப்பர் பேட்ச் தான் கற்றுக் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பேசிக் மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் வந்து நிறைய ஷார்ட்கட் அதை வச்சு எல்லோரும் கிளியர் பண்ணலாம் யோசிக்கலாம், பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் தான் நிறைய அப்ரோச் பண்ண முடியும். பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்குதுன்னு எந்த க்வெஸ்சனையும் விட்டுறாதீங்க. அது எல்லாமே நம்ம படித்து பார்த்தோன்னா பேசிக்காக நம்ம படித்த அந்த நாலேஜ்லேருந்து தான் வந்திருக்கும். ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.